நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர்கள் சமையல் சேனல்ல இன்னைக்கு நம்ம சின்ன லஞ்ச் காம்போ பார்க்க போறோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அதோட கூட ஒரு பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் வாழைப்பூ வச்சு ஒரு பக்கோடா மாதிரி ஒன்று பண்ண போறோம். சௌச்சவ பொரியல். ஆக்சுவலி அந்த சௌச்சவ பொரியல், கத்திரிக்காய் குழம்பு, ரசம் மூணுமே நான் செஞ்சு வச்சுட்டேன். என்ன காரணம்னா, நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல அதை பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நான் பூசணிக்காய் கூட்டும் அந்த இதுவும் பார்க்க போறோம், பக்கோடாவும். அது வந்து நம்ம புதுசாக பண்ணுறது தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்ல ஒரு துண்டு பூசணிக்காய், ஏறக்குறைய ஒரு 300-350 கிராம் பூசணிக்காய் இருந்திருக்கும். அந்த தோல் நீக்கி வெள்ளை பூசணி, இந்த கல்யாண பூசணின்னு சொல்லுவாங்க, சில பேர் சாம்பல் பூசணின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து குட்டி கப்பால், இந்த அரைக்கப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அரைக்கப்பால் 3/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் நான் மஞ்சள் தூள், ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் தான் மஞ்சள் தூளை போட்டு வச்சுருக்கேன். ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் எடுத்து ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள்னா, முதல்லே மஞ்சள் தூள் போட்டோம்னா கொஞ்சம் வீசி அடிக்கும்ங்கிறதுனால. ஸோ இது ஒரு பக்கம். ஸோ இதுக்கு வந்து இதுலேயே பூசணிக்காய் போட்டுருந்தாங்க. இப்போ இதில் பூசணிக்காய் சொல்கிறேன், இதில் ஒரு 1/2 கப்பு தண்ணி தான் இருக்கும். நான் ரொம்ப தண்ணி வைக்க மாட்டேன், ஏன்னா பூசணிக்காய் தன்னால் தண்ணி நிறைய விடும். அதனால 1/2 கப்பு அளவுக்கு தான் இதில் தண்ணி விட்டுருக்கு. அந்த வேக வச்ச போது கிடைச்ச அந்த 1/2 கப் தண்ணி, இதில் கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். குக்கரை மூடிட்டு ஒரு விசில் விட்டுடலாம். இது ஏற்கனவே விசில் விட்டதுனால அது பண்ணிடுறேன். இந்த பக்கம் ஒரு கடாய் போட்டிருக்கேன், இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். இதை செக்கில் ஆட்டின தேங்காய்ங்களாம் எனக்கு நாமக்கல்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, பிரமாதமாக இருந்தது தேங்காய் எண்ணெய். இதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சம் காயும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக, அதாவது 1/4 கப்பை விட கொஞ்சம் ஜாஸ்தி தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். 1/2 பச்சை மிளகாய், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கல, இதை லேசாக வதக்கிடலாம். பச்சை மிளகாய் மட்டும்தான் நான் வதக்க போகிறேன். இதில் கொஞ்சம் வெடித்து வெளுத்து வரணும், அது வரைக்கும் வதக்கிடணும்னு நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் இந்த மாதிரி வதங்கிடணும், வதங்கிட்டு இதை எடுத்துருவோம். இது வந்து ஓரளவுக்கு காரம் இருக்கும், ஓரளவுக்கு காரம் இருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம அரைச்சிக்குவோம். அதுக்கு இடையில இந்த எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு, அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய், ரொம்ப வேணாம், மொத்தமாக சேர்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரும், அவ்வளோதான். இதில் வந்து நம்ம கடுகு தாளிச்சு ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா பொரியுது, பொரியும் போது உளுந்து, இதில் நான் சீரகம் அது இதுன்னு எதுவுமே சேர்க்கல, ஒரு ப்ளெயின் கூட்டு மாதிரி வச்சுக்கோங்க. உளுந்து சேர்த்தாச்சு, இது இன்னும் 1 நிமிஷம் நல்லா ஆஃப் பண்ணிடுவோம். இந்த உளுந்து செவந்தாச்சு, நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். கருவேப்பிலை, இந்த பக்கம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ப்ரெஷர் அடங்கிறதுக்குள்ள அதை அரைச்சிட்டு வந்து, இப்போ இது ப்ரெஷர் அடங்கிடுச்சு பாருங்க, நல்லா கரெக்டாக வெந்துருக்கு. நல்லா சொன்னாங்க தண்ணி பாருங்க, நம்ம 1/2 கப்பு தான் வச்சுருந்தோம், திருப்பி இதில் தண்ணி விட்டுருக்கு. இப்போ திருப்பி இதை ஆன் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பச்சை மிளகாய் வதக்குனதை அரைச்சிருக்கேன், இதையும் அதில் ஊற்றிடுவோம். அது கொதிக்கும் போதே ஊற்றிட்டோம்னா வேலை ஆகிடுச்சு. தேங்காய் எண்ணெயில் இது நெய் தாளிக்கணும், பட் தேங்காய் எண்ணெயை தாளிச்சிங்கன்னா அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்காய் எண்ணெய் பிடிக்காதவங்க இருந்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் இல்லாமல் நீங்கள் நெய்லேயும் எண்ணெயிலையும் தாளிச்சு, வேறு எண்ணெயிலையும் தாளிச்சுக்கலாம். பட் தேங்காய் எண்ணெய்க்குன்னு உரிய அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஆக்சுவலாக அந்த சீரகம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இது நம்ம சாதமாக பண்ணுறதுனால மற்ற ஃப்ளேவர் இதில் டாமினேட் பண்ணாது, அதுதான் உங்களுக்கு. இப்போ நல்லா கொதிக்குது, இந்த நேரத்தில் தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கடுகு உளுந்து, அதை இதில் சேர்த்துறேன். கூட்டு ரெடி. இப்போ நல்ல ஒரு கொதி கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிட்டு அதை கொதிச்சுட்டு இருக்குது, அவ்வளோதான். இதோட போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். இத
நம்ம வந்து வேற பாத்திரத்தை மாத்திடணும். அதுக்கு இடையில இந்த பக்கோடா சொன்னேன் இல்லையா, வாழைப்பு பக்கோடா, அதுக்கு எண்ணெயை முதல்ல காய போட்டுடலாம். மாவு பிசறத பார்க்கலாம். ஒரு பக்கம் எண்ணெய் காய வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூணு கைப்பிடி அளவு வாழைப்பூ. நான் வாழைப்பூல மேலே உள்ள இதழ்களை வந்து பொரியல் பண்ணி அது ஒரு நாள் முடிச்சிட்டோம். அப்போ மீதி பாதி பூ வச்சுருக்கேன். அதனால தான் பூ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூக்களாக இருக்கு அந்த பாதி பூக்கு மேலே. ஸோ அதில் ஒரு மூணு நல்ல நிறைஞ்ச மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கூட நாலு கருவேப்பிலை அதில் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதிலே போட்டுடலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அதோட கூட இஞ்சி பூண்டு ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன். இதோட இப்போ நம்ம உப்பு சேர்த்து எப்படி பிசறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் உப்பு சேர்த்துடணும் இல்லையா. இந்த உப்பை வந்து கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கலாம். இது கல்லுப்பு, நமக்கு தூளுப்பு தான் வேண்டாம். இருக்கு தூளுப்பு, இதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதோட ஒரு சின்ன டீஸ்பூன், குட்டி டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதால் கொஞ்சமாக ஆப்பசோடா போட்டிருக்கேன். குட்டி டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாட்டு சாமான் இருந்தது, அந்த ஸ்பூனை மட்டும் நான் எடுத்துட்டேன். கரெக்டாக இருக்கும் அந்த ஆப்பசோடா போடுறதுக்கு. இப்போ இதில் வந்து தண்ணி தெளித்து நான் இங்கே பிசறிடுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, பார்த்து பிசறிக்கலாம். நல்லா பிசறிட்டேன் பாருங்க, இப்படி பிசறியிருக்கேன் பார்த்தா தெரியும். இதை தாண்டி தனியாக போனோம்னா நம்ம சேர்த்து இந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து தனித்தனியாக உதிர் உதிரெல்லாம் வராது. கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருக்கு, அதில் இப்படி போட்டுக்கலாம். வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த நிலை போட்டுக்கலாம். இதை பாருங்க, இப்போ நல்லா நம்ம உதிர்த்து விட்டுருந்தோம் இல்லையா, அது எல்லாம் வெந்தாச்சு. இது வந்து அப்படியே முறு முறுன்னு பக்கோடா மாதிரி அப்படி இதுவாக ரொம்ப கிறிஸ்பாக வராது, சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பாக இருக்கும், நல்லா இருக்கும், சாணத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். வாழைப்பூ நல்லா வேக விட்டு எடுத்தீங்கன்னா போதும். இதில் இந்த இஞ்சி பூண்டு வேண்டாம், கரம் மசாலா வேண்டாம்னு நினைக்கிறவங்க பெருங்காயம் போட்டு அது பிசறிக்கலாம். பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். பழுத்த நடையும் அதே மாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் காஞ்சிருக்கணும், எண்ணெய் காயாமல் இருக்கக்கூடாது. எண்ணெய் காயாமல் இருந்தால் சதசதன் வேகும் எண்ணெய் குடிக்கணும். அதனால எண்ணெய் போட்டோன்னு அந்த மாதிரி பொறிஞ்சு வந்தால் நல்லாயிருக்கும். கடாய் கொல்றை மட்டும் போடலாம். இது மொத்தமே எனக்கு மூணு நடை தான் வரும் போல இந்த சின்ன கடாய்க்கு, அவ்வளோதான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹாயாக நின்றுட்டுருக்கேன். பாருங்கள், நல்ல தூய மல்லி அரிசியில் வடித்த இந்த புழுங்கல் அரிசி சாதம், அதோட கூட இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா வாழைப்பூ பக்கோடா, அது அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான பூசணிக்காய் கூட்டு. இதில் அந்த கூட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்புறம் சவுச்சவ் பொரியல், ரசம், பூண்டு சேர்த்து பண்ண ரசம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அடுத்தது தயிர், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், இன்றைக்கி தான் ஊற வச்சு இந்த உப்பு ஊறுகாய் எடுத்து காரம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல காம்பினேஷன். இந்த கூட்டுக்கு, இந்த குழம்புக்கு, இந்த பொரியல், இந்த பக்கோடா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நேரில் நீங்கள் எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுற காம்பினேஷன் நல்லாயிருக்குன்னு சொல்லுவீங்க. அந்த வகையில் இந்த காம்பினேஷனும் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலைகள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஹாயாக நின்றுட்டுருக்கேன். பாருங்கள், நல்ல தூய மல்லி அரிசியில் வடித்த இந்த புழுங்கல் அரிசி சாதம், அதோட கூட இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா வாழைப்பூ பக்கோடா, அது அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான பூசணிக்காய் கூட்டு. இதில் அந்த கூட்டோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் சவுச்சவ் பொரியல், ரசம், பூண்டு சேர்த்து பண்ண ரசம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அடுத்தது தயிர், எலுமிச்சம்பழம் ஊறுகாய், இன்றைக்கி தான் ஊற வச்சு இந்த உப்பு ஊறுகாய் எடுத்து காரம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்ல காம்பினேஷன். இந்த கூட்டுக்கு, இந்த குழம்புக்கு, இந்த பொரியல், இந்த பக்கோடா
எக்ஸலண்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நேர்காணல் நீங்க எப்பவுமே அப்ரிசியேட் பண்ற மாதிரி நீங்க பண்ற காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அந்த வகையில் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேலைகள் கமெண்ட்ஸை கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.